திரைப்பட பாடலாசிரியர் கபிலனின் மகள் தூரிகை தற்கொலை செய்து கொண்டது தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கவிஞரும் பாடலாசிரியருமான கபிலன் 50-க்கும் மேற்பட்ட படங்களில் பாடல்கள் எழுதியுள்ளார். ஆடை வடிவமைப்பாளரும் எழுத்தாளருமான இவரது மகள் தூரிகை நேற்று மாலை சென்னை அரும்பாக்கத்தில் உள்ள வீட்டில் தூக்கில் தொங்கிய நிலையில் மீட்கப்பட்டார். உடனே சாலிகிராமத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் அவர் உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். பின்னர் தூரிகையின் உடல் உடற்கூறு ஆய்வு செய்வதற்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. தகவல் அறிந்து வந்த அரும்பாக்கம் போலீசார் சம்பவ இடத்தில் விசாரணையை தொடங்கியுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.